6th English, Term 1, Unit 2, When the Trees Walked, Section 3. நம்ம ஏற்கனவே செக்ஷன் 1 அண்ட் 2 பார்த்தோம். இப்போ செக்ஷன் 3ல த மான்சூன் சீசன்ஸ் வாஸ் த டைம் ஆஃப் ராம்பிளிங் அபவுட். அதாவது இந்த மான்சூன் சீசன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த பூத்து குலுங்குற ஒரு காலம் அப்படியே ஆடும். ராம்பிளிங்னா மரமெல்லாம் டான்ஸ் ஆடும் அப்படின்னு சொல்கிறோம். அட் எவ்ரி டேர்ன் தேர் வாஸ் சம்திங் நியூ டு சீ. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவுட் ஆஃப் த எர்த் அண்ட் ராக் அண்ட் லீவ்லெஸ் பவுஸ் த மேஜிக் டஃப் டச் ஆஃப் த ரெயின்ஸ் ஹேட் ப்ராட் லைஃப் அண்ட் க்ரீன்னஸ். அதாவது இந்த பூமியில் பாறை இலையில இல்லாமல் உதிர்ந்து போன மரம், அதுக்கப்புறம் வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே அந்த மலை, அது எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பசுமையை கொடுக்கும். யூ குட் சீ த ப்ராடு லீஃப்டு வைன்ஸ் க்ரோவிங். நாம் வந்து என்ன பண்ணலாம், அந்த பெரிய இலைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் வளர்கிறத பார்க்க முடியும். பிளான்ட்ஸ் ஸ்ப்ராங் அப் இன் த மோஸ்ட் அன்லைக்லி ஆஃப் பிளேசஸ். அதாவது தாவரங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் நமக்கு பிடிச்ச இடம் பிடிக்காத இடம் எல்லா இடத்துலையும் அழகாக பூத்திருக்கும். பீப்புள் உட் டேக் ரூட் இன் தி சீலிங் அ மேங்கோ உட் ஸ்ப்ரோட் ஆன் த விண்டோஸில். அதாவது அரச மரம் வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டோட மேல் பகுதி சீலிங்கில் கூட வேர் விட்டுருக்கோம். அதே மாதிரி அந்த மாமரம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஜன்னல் ஓரத்தில் கூட முளைச்சி வரும். வி டிட் நாட் லைக் டு ரிமூவ் தெம் பட் தே ஹேட் டு கோ இஃப் த ஹவுஸ் வாஸ் டு பி கெஃப்ட் ஃப்ரம் ஃபாலிங் டவுன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து மனசு வராது. ரொம்ப பெருசாக அது வளரும் பொழுது வீடே இடிஞ்சிரும் அப்படிங்கிற நிலமை வந்தால் மட்டும்தான் நாம் அதை எடுப்போம் அப்படின்னு இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் சொல்கிறாங்க. இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் அ ட்ரீ தட்ஸ் ஆல் ரைட் பை மீ செட் கிராண்ட் மதர் கிராஸ்லி. அதாவது இப்போ வந்து தாத்தாக்கு மரம் நடுறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால் எல்லா இடத்துலையும் நிறையா மரங்கள் நட்டு நட்டு வளர்த்தாரு. ஆனால் பாட்டிக்கு வந்து மரம் நடுறதுல அவ்வளோ ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ அந்த தாத்தா வந்து ஆர்வமாக மரம் நடுறதுனால அந்த பாட்டி வந்து அவங்க மேலே கோவப்படுறாங்க. கோவமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மரத்துலேயே வாழ்கிறதுனா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சந்தோஷம்தான். பட் ஐ லைக் ஹேவிங் எ ரூஃப் ஓவர் மை ஹெட் அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு ஹாவ் மை ரூஃப் ப்ராட் அவுட் பை தி ஜங்கல். ஆனால் எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு வந்து என் தலைக்கு மேலே ஒரு கூரை வேணும், அது வந்து இந்த காடாக இருக்க நான் விரும்பலை. தென் கேம் த செகண்ட் வேர்ல்ட் வார் அண்ட் ஐ வாஸ் சென்ட் அ வே டு அ போர்டிங் ஸ்கூல். இப்போ இந்த ஆத்தர் சொல்கிறார், அந்த பையன் இப்போ வந்து இரண்டாம் உலகப்போர் வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அந்த பையனை வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. போர்டிங் ஸ்கூல் அப்படின்னா உண்டு உரை விடப்பள்ளி, ஹாஸ்டல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி. டியூரிங் த ஹாலிடேஸ் ஐ வென்ட் டு லிவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி. அப்போ அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், ஸ்கூலுக்கு போயிடுறான், அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான். அவனுக்கு எப்போல்லாம் லீவ் கிடைக்குமோ அப்போயெல்லாம் வந்து அவன் அவங்க அப்பா கூட டெல்லியில் போய் இருக்கிறான். மீன் வைல் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் சோல்ட் த ஹவுஸ் அண்ட் வென்ட் டு இங்கிலாந்து. அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா அவங்க தாத்தா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டை விற்றுட்டு இங்கிலாந்து போயிடுறாங்க. 2 or 3 years later, I too went to England and was away from India for several years. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து இந்த ஆத்தர், அந்த பையன் ஹாஸ்டலில் சேர்ந்து படித்தார் இல்லையா, இவரும் என்ன பண்ணுறாருன்னா இங்கிலாந்து போயிடுறாரு. அவங்க தாத்தா பாட்டி இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. இந்தியாவிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அவங்க இந்தியா பக்கம் வராமல் அந்த இங்கிலாண்ட்லேயே இருக்காங்க. சம் இயர்ஸ் லேட்டர் ஐ ரிட்டர்ன் டு டேராடூன். கொஞ்சம் வருஷம் கழித்து நான் திரும்பவும் அந்த டேராடூனுக்கு வந்தேன். ஆஃப்டர் ஃபஸ்ட்டு விசிட்டிங் த ஓல்டு ஹவுஸ் இட் ஹேட் நாட் சேஞ்ச்டு மஸ்ட். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பழைய வீட்டுக்கு போனேன், அது ரொம்ப ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. ஐ வாக்ட் அவுட் ஆஃப் டவுன் டுவர்ட்ஸ் த ரிவர் பெட். நான் வந்து அந்த டவுன்லேருந்து அந்த ஆற்று படுகையை நோக்கி நடந்து போனேன். இட் வாஸ் பிப்ரவரி, அது வந்து பிப்ரவரி மாதம். ஆஸ் ஐ லுக்ட் அக்ராஸ் த ட்ரை வாட்டர் கோர்ஸ் மை ஐஸ் வாஸ் இமீடியட்லி காட் பை தி ஸ்பெக்டாகுலர் ரெட் பிளாசம்ஸ் ஆஃப் த கோரல் பிளாசம்ஸ். நான் வந்து என்ன நினச்சிட்டு போனேன், இங்கே தண்ணியே இல்லாமல் எல்லாம் வறண்டு கிடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா அப்படியே அந்த கோரல் பிளாசம் அப்படிங்கிறது பவள பூக்கள்னு சொல்லுவோம், அது அப்படியே ரெட் கலரில் அவ்வளோ அழகாக பூத்திருந்தது.
In contrast with the dry river bed, the Iceland was a small green paradise. அதாவது அது வந்து ஒரு காஞ்சு போன வறண்ட ஒரு பகுதியாக இருக்கும், ஆற்று ஓரமாக இருக்கும்னு நான் நினச்சிட்டு போனேன். ஆனால் அது பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு பசுமையாக அழகான ஒரு பசுமை நிறைந்த ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்தது. When I went up to the trees, I noticed that some squirrels were living in them and a coyol, a crow, patient challenged me with the mellow, Who are you? அதாவது நான் வந்து அந்த மரத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மரத்தில் வந்து பார்த்தோம்னா குயில், அணில், காகம் இதெல்லாம் வாழ்ந்தது. அதில் வந்து ஒரு குயில் வந்து ஒரு காகம் வந்து என்னை கேட்குது, Who are you? நீ யார் அப்படின்னு என்கிட்ட கேட்டுச்சு அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா ஆத்தர், அந்த பையன். பட் த ட்ரீஸ் சீம் டு நோ மீ, தே விஸ்பர்டு அமாங் தெம்செல்ஸ் அண்ட் பெக்கான் மீ நியரர். ஆனால் அந்த மரங்களுக்கெலாம் நான் யாருன்னு தெரிஞ்சுது. அந்த மரம்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற மரத்து கூட கிசு கிசுன்னு பேசிக்குது. விஸ்பர்டு அப்படின்னா முணுமுணுன்னு பேசுகிறது, பெக்காண்ட் மீ நியரர் அப்படின்னா என்னைய கிட்ட வந்து குமிஞ்சு பார்த்துது. அண்ட் லுக்கிங் அரவுண்ட் ஐ நோட்டீஸ் தட் அதர் ஸ்மால் ட்ரீஸ், வைல்டு பிளான்ட் அண்ட் கிராசஸ் ஹேட் ஸ்ப்ரங் அப் அண்டர் தயர் ப்ரொடக்ஷன். நான் சுற்றி பார்க்கும் பொழுது அந்த மரத்தோட நிழலில் வந்து பார்த்தோம்னா நிறைய சின்ன செடிகள், நிறைய காட்டில் வளரக்கூடிய தாவரங்கள், புல், இது எல்லாமே அந்த மரத்துக்கு அடியில் வளர்ந்துருந்தது. எஸ் த ட்ரீஸ் வேர் வி ஹேட் பிளான் லாங் அகோ ஹேஸ் மல்டிப்ளைடு. நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம் எல்லாம் இப்போ நிறைய பன்மடங்காக பெருகிருச்சு. தேவேர் வாக்கிங் அகெயின், எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன் ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்ட், கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் த்ரூ. அதாவது இந்த உலகத்தோட ஏதாவது ஒரு சின்ன மூலையில் எங்கள் தாத்தாவோட கனவு நினைவாச்சு அப்படின்னு சொல்லி இந்த கதையை எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறவர் யாருன்னா, இஸ் அன் அவார்ட் வின்னிங் இந்தியர் ஆத்தர் ஆஃப் மோர் தென் 500 புக்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸேஸ் அண்ட் நாவல்ஸ். இவர் வந்து நிறையா வந்து பரிசுகளில் பெற்றிருக்கிறாரு. 500 புக்குக்கு மேலே எழுதியிருக்கிறார். நிறைய சிறுகதைகள், கட்டுரைகள், நாவல்கள்லாம் எழுதியிருக்காரு. ஹீ ரைட் போயட்ரி அண்ட் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஆஸ் வெல் அஸ் அடல்ட். அதாவது இவர் வந்து கவிதைகள், நிறைய புத்தகங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் எழுதியிருக்காரு. ஹீ லிவ்ஸ் வித் ஹீஸ் அடாப்டட் ஃபேமிலி இன் லேண்டூ இன் முசோரி இந்தியா. இவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னா இந்தியாவில் முசோரிங்கிற இடத்துல இருக்கார். ஹி வாஸ் அவார்டட் த பத்மஸ்ரீ இன் 1999 அண்ட் பத்மபூஷன் இன் 2014. இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து 1999லேயும் பத்மபூஷன் அப்படிங்கிற விருது வந்து 2014லேயும் கிடச்சிது. கிளாசரி ராம்பிளிங் வாண்டரிங் அப்படின்னா என்னென்னா அலைந்து திரியறது, அதாவது ஒரு இடத்துல இல்லாமல் தேடுற மாதிரி. ஸ்ப்ரோட் வென் சீட்ஸ் பிகின் டு க்ரோ ஸ்மால் பிளான்ஸ், அதாவது ஸ்ப்ரோட் அப்படின்னா என்னென்னா அந்த விதையிலிருந்து வரக்கூடிய அந்த சிறு செடியை ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெக்டாக்குலர் அப்படின்னா ஐ கேச்சிங், அப்படியே கண்ணுக்கு கண்ணை கவர்ற மாதிரி அழகாக இருக்கிறது. பெக்கோண்ட் அப்படின்னா டு சிக்னல் வித் யுவர் ஹேண்ட் டு ஆஸ்க் த பர்சன் டு கம் க்ளோசர் ஆர் ஃபாலோ, அதாவது வந்து சிக்னல் கொடுக்கறது, நீ கிட்ட வந்து பாரு அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்கறது, அதுதான் வந்து பெக்கோண்ட். வாட் டிட் கிராண்ட் மதர் ஃபீல் அபவுட் ட்ரீஸ் க்ரோயிங் இன் தி ஹவுஸ், அதாவது அந்த மரம் வந்து அவங்க வீட்டில் வளர்கிறத பற்றி அவங்க பாட்டி என்ன நினைக்கிறாங்க. கிராண்ட் மதர் டிட் நாட் மைண்ட் ட்ரீஸ் பட் ஷீ ப்ரிஃபர் க்ரோவிங் ஃப்ளவர்ஸ், அதாவது பாட்டிக்கு வந்து மரம் வளர்கிறதுல அவ்வளோவா ஆர்வம் இல்லை, அவங்களுக்கு பூக்கள் வளர்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும். Why did the author leave town? ஏன் வந்து அந்த ஆத்தர் வந்து அந்த இடத்த விட்டு போனார்? Due to Second World War, the author had to leave the town to a boarding school. இப்போ வந்து இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆச்சு. இரண்டாம் உலக போரோட ஆரம்ப நிலையில் அவரை வந்து என்ன பண்ணினாங்க, போர்டிங் ஸ்கூல் அதாவது உண்டு உறைவிட பள்ளியில் கொண்டு போய் சேர்த்துனாங்க. How did grandfather dreams come through? தாத்தாவோட கனவு எப்படி நினைவாச்சு? ஆஃப்டர் மெனி இயர்ஸ் லேட்டர் த ஆத்தர் வென்ட் டு த ரிவர் பெட் அண்ட் ஹீ சா த ட்ரீஸ் வெல் க்ரோன் ஸ்குரில் கோயல் க்ரோ சேலஞ்சு த ஆத்தர் வித் த மெல்லோ ஹூ ஆர் யூ தஸ் த கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் கம் த்ரூ. இப்போ அந்த ஆத்தர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வரும் பொழுது அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துருந்தது.
பார்த்தோம்னா அணில், குயில், காகம் இதெல்லாம் வந்து இந்த ஆத்தரை பார்த்து கேட்குது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி. இதிலிருந்து அந்த தாத்தாவோட கனவு நினைவாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, அவர் வந்து நிறைய மரம் வளர்த்தணும், அந்த மரம் வந்து பல உயிரினங்களுக்கு வந்து உணவு கொடுக்கும், உறைவிடமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த கனவு நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்கிரைப் வாட் த ஆத்தர் சா வென் ஹி வென்ட் பேக் டு த ஐஸ்லாண்டு. அதாவது அந்த ஆசிரியர் வந்து திரும்பவும் அந்த தீவுக்கு வரும்பொழுது அவர் என்ன பார்த்தாரு, அதை பற்றி வர்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஃபஸ்ட்டு விசிட்டிங் த ஓல்டு ஹவுஸ் விச் ஹேஸ் நாட் சேஞ்சுடு மச், த ஆத்தர் வாக்குடு அவுட் ஆஃப் த டவுன் டுவர்ட்ஸ் த ரிவர் பெட். அவர் வந்து அவங்க பழைய வீடு இருந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. அந்த வீட்டில் வந்து பெருசாக ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஸோ அவர் அந்த இடத்துலருந்து அந்த ஆற்றுப்படுகையை நோக்கி போகிறாரு. ஹீ லுக்டு த ட்ரை வாட்டர் கோர்ஸ் அண்ட் வாஸ் காட் பை தி ஸ்பெக்டாகுலர் ரெட் பிளாசம்ஸ் ஆஃப் த கோரல் பிளாசம். அதாவது அவர் என்ன நினச்சிட்டு போகிறாருனா, அங்கே வந்து ஆறு தண்ணியே இல்லாமல் வறண்டு கிடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறாரு. ஆனால் அங்கே வந்து கண்ணை கவர்ற மாதிரி அந்த பவளப்பூக்கள் அப்படியே ரெட் கலரில் நல்லா நிறைய பூக்கள் பூத்துருக்குது. அது அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இன் கான்ட்ராஸ்ட் வித் த ரிவர் பெட் த ஐஸ்லாண்ட் வாஸ் அ ஸ்மால் க்ரீன் பேரடைஸ். அதாவது அவர் நினச்சது என்னென்னா, அது தண்ணியே இல்லாமல் வறண்டு இருக்கும்னு நினச்சிருந்தாரு. ஆனால் அது பார்க்குறதுக்கு அப்படியே பச்சை கலரில் ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்தது. He noticed that some squirrels were living in them and a quail, a crow, patient challenged me with a mellow who are you. அங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய அணில்கள், குயில், காகம் இதெல்லாம் வாழ்ந்தது. இதில் வந்து அந்த காகம் வந்து எனக்கு என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுது, நீ யார், எதுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லி கேட்டது அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஆத்தர்னால் யார், இந்த போயமோ இந்த லெசனோட ஆத்தர் யாருன்னா, அந்த தாத்தா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பையன்.